வீட்டிலேயே குறைந்த செலவில் மினி சினிமா தியேட்டர் அமைக்க பிஎல் சினிமாஸ். என்ன போடு தளபதிக்கு வெயிட்டிங், ஐம் வெயிட்டிங். பிள்ளை ராஜா வலிமைக்கு ஈகரா வெயிட் பண்றோம். போனி கபூர் அப்டேட் கொடுங்க. அவ்வளவுதான், இல்ல படம் வேற லெவல். அதெல்லாம் எதிர்பார்ப்பே இல்ல, வேற லெவல் தான் படம். ஆனா இந்த அல்பத்தனமா கண்டென்ட் ரிலீ லீக் பண்றது அதெல்லாம் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன் நாங்க எல்லாருமே வெயிட் பண்ணி பாக்குறோம்ன்றாங்க. மலேசியால இருந்து ஒருத்தர் கமெண்ட் பண்றாரு, பிளீஸ் டோன்ட் டூ லீக் த கண்டென்ட்ஸ் அண்ட் டோன்ட் புட் த ஸ்பாய்லர்ஸ், இட்ஸ் ஹர்ட்டிங். அவர் மலேசியால இருந்து எதிர்பார்க்கும் போது நாங்க தளபதி ஃபேன்ஸ் இங்க உயிரோட நாங்க அவருக்காக இருக்கோம். நாங்க எதிர்பார்க்க மாட்டோமா? ஏன் இந்த மாதிரி அல்பத்தனமா கண்டென்ட் லீக் பண்ணிட்டு ஸ்பாய்லர்ஸ் பண்றீங்க? இந்த ப்ரோமோ அவங்களே ரிலீஸ் பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன் என்னென்ன ப்ரோமோ பண்ணணும், என்னென்ன அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அது பண்ணட்டும், அது நாங்க பார்ப்போம். அதுக்கு ஏன் அந்த மாதிரி கண்டென்ட் ரிலீஸ் பண்ணிட்டு ஒருத்த கேளு, அது மட்டும்தான். மற்றபடி வேற லெவல் இருக்கும் தெல. நாங்க அந்த நல்லா பார்க்கவே இல்லை. அவங்க எல்லாம் சொன்னாங்க லீக்கு ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டாங்க, நல்லா மதிக்கவே இல்லை. நீங்களாம் இந்த லெவல் தான், நீங்களாம் அதை போட்டு அல்பத்தனமா பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா நல்லா மதிக்கவே இல்லை. என் தலைமை தப்பாடு எதிர்ப்பு அதை மட்டும் நீங்க ஒரு மீடியாவா தளபதிக்காக நிக்கணும். நீங்க அது ஏன் ஒரு என்டர்டைன்மெண்ட்? உங்களுக்கே தெரியும் இது ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். எல்லாரும் படம் பார்க்க வரோம், எல்லாம் என்ஜாய் பண்ண வரோம். அது ஏன் ஒரு தடங்கள் வருது? எல்லா வாட்டியும் ஒரு பிளாக்கேஜ் வருது, இந்த வாட்டி சீப்பா கண்டென்ட்லாம் ரிலீஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அது மட்டும் நீங்க உங்க ஸ்டேடா ஸ்ட்ராங். இதுக்கு முன்னாடியே நாங்க வர கேஸ் போட்டு வி ப்ரூவ்ட் இன் சுப்ரீம் கோர்ட், அது இந்த மாதிரி இந்த லீக்கேஜ் ஆச்சுன்னா நாங்க வந்து தடை எடுப்போம், ஆக்ட் எடுப்போம் சொல்லி கேஸ் போட்டோம். இந்த மாதிரி ஆகுதுன்னா Thank you.
செலிப்ரேட் மூட்ல இருக்கோம் எல்லாரும். உண்மையிலேயே வந்து வேற லெவல்ல எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கோம். தளபதி படம் பாக்குறதுக்கு ஒரு 1.5 வருஷம் கழிச்சு வந்திருக்கோம். வேற லெவல்ல எக்ஸ்பெக்டேட் பண்றோம். என்ன நினைச்சிருக்கீங்க? அண்ணனை சீக்கிரம் பாக்கணுங்க. அவ்வளவுதான், எங்க அண்ணனை பாக்குறதுக்கு வெறித்தனமா இருக்கிறோம். நாங்க ஹைப் எல்லாம் கிரியேட் பண்ற மாதிரி அங்க பாருங்க, இங்க பாருங்க, வேற லெவல்ல இருக்குது ஏரியாவே. வேற லெவல்ல இருக்கு ப்ரோ, செம்ம என்ஜாய்மெண்டா இருக்கு ப்ரோ. லாஸ்டா பிகில போய் இப்படி வந்து பண்ணது, இப்ப மாஸ்டர் அப்போ பட் படத்தை ஓடிடி ரிலீஸ் பண்ணல, அது வரையும் சந்தோஷம் ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. படம் சாப்பிட்டா இருக்கு ப்ரோ. எப்படி ப்ரோ இன்ட்ரடியூஷனா ப்ரோ? அதான் ப்ரோ, ரொம்ப நாளா வந்து பழசு பழைய தியேட்டர்லாம் வந்து புதுசா ஆகினாங்க, மறுபடியும் மாத்த வேண்டிய சூழ்நிலை வரலாம், கீச்சிருவாங்க. வெறித்தனமா இருக்கானுங்க, என்ன ஆகும் தெரியல. ரெண்டுமே மாசான கேரக்டர், ஸோ ரெண்டு பக்கமே வெயிட் வச்சிருப்பாரு. அதை ட்விஸ்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்தால் போதும் ப்ரோ, வேற எதுவும் இல்லை. வந்தால் பார்த்து நான் டான்ஸ் ஆனாலே போதும். கடி ஒரு அசைன்மெண்ட்டாக இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலோட தான் நானும் இருக்கேன். ஒரு பண்டிகை மாதிரி இருக்கு ப்ரோ, எதிர்பார்ப்புலாம் இல்லை ப்ரோ. தளபதியை ஸ்க்ரீனில் பார்த்தாலே போதும், வேற எதுவும் வேணாம். தளபதினா சொல்லணுமா ப்ரோ? அது நாங்கள் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். எப்பவுமே தளபதினாலே மாஸ் தான் ப்ரோ. ப்ரோ ஒரு உரையில் ரெண்டு கத்தி கேள்விப்பட்டுக்கிறீங்களா? அதான் ப்ரோ, தளபதி ஒரு கத்தினா அவர் ஒரு கத்தி. அஜித்தே நம்ம நண்பர், நம்ம இவரும் நம்ம நண்பர் தான் ப்ரோ. எல்லாமே நம்ம நண்பர் தான், பிரச்சனையே கிடையாது. அவங்களாம் செரு வேணாம், வாயில் வந்துடும். எங்களுக்கு தான் தலையில் பெருசாக பார்க்கணும், அவ்வளோதான். தலைவர்னா தலைவர் தான், அவர் எங்கே நாங்கள் இங்கே வச்சுருக்கோம், அவருடைய இறக்கி பார்க்க முடியும். கட்டம் இல்லாமல் தெரிக்குது அதெல்லாம். அதை பார்க்கும்போது அந்த விஜய் சேதுபதி இந்த லாக் அதெல்லாம் வேற லெவல். அந்த என்ன சொல்கிறதுனே தெரில எங்களுக்கு. ஒரு சில சீனில் அந்த ப்ரோமோட மாதிரி அழகாக வந்தது. என்னடா இது, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி கடைசியாக கண்ணெல்லாம் கலங்கிச்சு ப்ரோ, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. விஜய் பார்க்க போதும்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களால் வெயிட் பண்ண முடியல, அதான் கால் தலையில் படலை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தனமாக வெயிட் பண்ணுறான், வெறித்தனமான விஜய் சாரோட ஃபேன் கிடையாது. அதுக்கும் தாண்டி தான் நம்ம விஜயநாயக்கு மேலே உயிர். விஜயநாயக் ஹேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அந்த நாய்க்கு பண்ண வேலை தான். வேற என்ன சொல்றது, விஜயநாயக் எவ்வளோ பெரிய ஃபாலோவர், அதே மாதிரி லோகேஷ் அண்ணாவோட மிகப்பெரிய ஃபாலோவர் தான் நானும். ஸோ நானும் அது மாதிரி ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். லோகேஷ் அண்ணா தான் பெரிய இன்ஸ்பிரேஷன் நமக்கு. ஸோ அவரோட மேக்கிங் ஸ்டைல் சூப்பராக இருக்கும். ஸோ யார்கிட்டயும் மாஸ்டர் டேரக்டராக ஒர்க் பண்ணலாம், எங்கள் ஒரு இன்ஸ்டியூட்லையுமே படிக்கல. ஸோ அவரோட மேக்கிங் ஸ்டைலும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் கூட அந்த மாதிரி எடுத்துருப்பாங்களா இல்லைன்னு தெரியல. பட் ஆனால் லோகேஷன் வேற லெவலில் பண்ணியிருக்காரு. வாத்திகமிங் சாங்காக வெறித்தனமாக வெயிட் பண்ணுறேன், உள்ளே போயிட்டு வேற லெவலில் டான்ஸ் ஆடுறேன். விஜய் சேதுபதி அண்ட் விஜய் காம்போ வந்து வேற மாதிரி இருக்கும், சத்தியமாக தெரிக்கலாக இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு தளபதியை பார்க்கறதுல செம்மா சந்தோஷம் ப்ரோ. பண்ணுறவங்க 1000 பண்ணுவாங்க, இருந்தாலும் எங்களுக்கு தளபதியை தியேட்டரில் பார்க்குற சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காது, எவ்வளோ குத்தாலும் கிடைக்காது. அது நின்னாலே போதும், நீங்கள் மொத்த படத்தை ரிலீஸ் பண்ணாலும் நாங்கள் தியேட்டரில் வந்து பார்ப்போம் ப்ரோ. அதுதான் தளபதிக்கு ஆனால் நாங்கள் பண்ணுற ஒரு விஷயம். நாங்கள் விஜய் எப்படி நடிச்சாலும் வந்து பார்ப்போம் ப்ரோ, அது மேட்ரே இல்லை. விஜய் எப்படி நடிச்சாலும் வந்து பார்ப்போம், அதுதான் எங்கள் தளபதி, அவ்வளோதான்.